ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. அருமையான வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 23:12 நான் வாசிக்கிறேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமகிமை உண்டாவதாக. வசனம் நன்றாக இருக்கிறது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன், அன்பான விசுவாச சகோதர சகோதரிகளே, தன்னை உயர்த்துகிறவன், எந்த ஒரு இடத்திலும் நம்மை உயர்த்தி காட்டுவதிலே நமக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது. ஒரு முறை சிறு குழந்தைகள் மத்தியிலே அப்துல் கலாம் பேசினார். அப்பொழுது அந்த குழந்தைகள் முடிந்த பிறகு அந்த குழந்தைகளிடத்திலே உங்களுக்கு கேள்வி இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள் என்றார். 3 படிக்கிற ஒரு குழந்தை எழும்பி நின்று அவரை பார்த்து கேட்டது, ஐயா, நீங்கள் சலூன் போவதில்லையா? ஏன் உங்கள் முடி இப்படி நீளமாய் இருக்கிறது என்று அந்த குழந்தை கேட்டது. அவர் கோபம் வரவில்லை. அவர் சிரித்து கொண்டு அந்த குழந்தையை எடுத்து மடியில வைத்து கொண்டு அவர் பேச தொடங்கினார். அன்பான குழந்தைகளே, உங்களுக்கு முடி இப்படி நீளமாக நன்றாக இப்படி மேல் நிமிர்ந்து நிற்கிறது. வளரும் போது வாழ்க்கையிலே நாம் நிமிர்ந்து நின்று வளர வேண்டும். வளர்ந்த பிறகு என் முடியை போல கீழே அவைகளெல்லாம் சாய்ந்து நிற்க வேண்டும். அதுதான் தாழ்மை நல்லது என்று சொன்னார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வளரும் போது நிமிர்ந்து நின்று வளர வேண்டும், வளர்ந்த பிறகு நம்மை தாழ்த்தி பேச வேண்டும். நம்மையே நாம் உயர்த்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய அன்பையும் மரியாதையையும், மற்றவர்கள் நம் மீது நல்ல எண்ணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் தாழ்த்த பழக வேண்டும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். உயர்த்தி உயர்த்தி பேச பேச மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் அப்படித்தான், சும்மா அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான், தன்னையே ரொம்ப உயர்த்தி பேசிக்கிட்டு இருப்பான், தன்னை விட அந்த உலகத்துல பெரிய ஆளே கிடையாதுன்னு பேசுவான். அவன் முன்னால வேணா ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க, பின்னால சொல்லுவாங்க அவன் யாருங்க, தன்னையே ரொம்ப உயர்த்துவாங்க அவன். பாத்தீங்களா, தாழ்த்திட்டாங்க உங்களை. எல்லாம் உங்களை பின்னால தாழ்த்துறாங்க, முன்னால வேணா உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கலாம். அன்பானவளே, அடுத்து சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம தாழ்த்தியே வச்சிருப்போம், நம்ம அமைதியாவே இருப்போம், நம்ம இடத்துல நம்ம நிற்போம், நம்ம காரியங்களை நம்ம செய்வோம், நம்ம கொடுக்கப்பட்ட பணிகளை நாம நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நல்லவராயிருந்து ஏற்ற வேளையில ஆண்டவர் நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பார், உயரமான இடங்களில் வைப்பார். மலை மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தண்டின் மேல் எரிகிற விளக்காய் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார், ஆமேன்.